இன்றைக்கி என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்லாம் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ 404 எரர் ஃபவுண்டுன்னு ஒன்று பாப்பப் ஆகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் லேக்ஸோ இல்லை மில்லியன் கணக்கான பீப்புள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறது தான் ரீசன். இதுதான் சிம்பிள் ரீசன். இது பின்னாடி என்ன எக்ஸ்பேண்டான ரீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அது சர்வர்னு சொல்லுவாங்க, நம்மகிட்ட இருக்க மெமரி கார்டு மாதிரி. ஸோ அந்த சர்வர் வந்து ஒரு 10 lakh பீப்பில் தான் தாங்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதோட பேண்ட்வித் வந்து அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ வந்து அந்த பேஜே வந்து அதில் இல்லாத மாதிரி ஹேங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட் டைமில் டாக்டர் ஹேங் ஆகும்போது அந்த பேஜே இல்லாத மாதிரி காட்டும். இதுவே நீங்கள் ஏன் வந்து கூகுளோடைய சர்ச் இன்ஜின்லேருந்து உள்ளே போக முடியும், ஆனால் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணும்போது போக முடியாது. இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்ன்றது வந்து ஒரு பில்டிங் மாதிரி, இந்த வெப்சைட்ஸ்லாம் அது உள்ளே இருக்க ரூம்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த பில்டிங்குள்ளே போக முடியும், ஆனால் அந்த ரூமில் வந்து ஒரு 10 பேர் தான் இருக்க முடியும். அப்படின்னா மீதி இருக்க 20 பேரோ இல்லை 30 பேரோ வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் வெப்சைட்ஸோ அதோடய பேண்ட்வித்தோடைய கெப்பாசிட்டி வச்சு தான் அதால் வந்து யூசர்ஸை டேலி பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஆன்லைன் ஜாப் அப்ளை பண்ணனாலோ இல்லை இந்த டிஎன்பிசியில் ரிசல்ட் பார்க்கணுனாலோ நம்ம நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போயுமே சர்வர் பிஸியாகவே இருக்கும். அதுக்கான ரீசன்ஸ்னால் இது தான். இதை பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மொத்த இன்டர்நெட்டையும் ஒரே டைமில் டவுன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டு வந்து பாட்ஸை வச்சு லாகின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்த ரூம்லேயும் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து வெப்சைட்டும் ஃபுல் ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா கூகுள் இன்ஜின் எல்லாமே, சர்ச் இன்ஜின் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இது மாதிரி 2019 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் 404 எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் ஒரு 1 o'clock இல்லை நைட் 2 o'clock அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் யாரும் வந்து அவ்வளோவா ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. இதான் ரீசன்.